கேலோ இந்தியா போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றன. இதில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் வரலாற்றில் முதன்முறையாக பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 38 தங்கப்பதக்கங்கள், 20 வெள்ளி பதக்கங்கள், 39 வெண்கல பதக்கங்கள் என்று 97 பதக்கங்களை வென்று இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், கேலோ இந்தியா போட்டிகள் முடிவுற்றிருக்கின்றன, கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழகத்தில் நடைபெற்று வந்த கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தற்போது முடிவடைந்திருக்கின்றன. இறுதி நாளான இன்று மட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய வீரர்கள் நான்கு தங்கப்பதக்கங்களை வென்றதன் மூலமாக தற்போது தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதுவரை கடந்த 2018 ஆண்டு முதல் நடைபெற்று வரக்கூடிய கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் கடந்த 2019 ஆண்டு தமிழ்நாடு என்பது ஐந்தாவது இடத்தை பிடித்திருந்தது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தற்போது வரை முதல் மூன்று இடங்களுக்குள்ள தமிழகம் முன்னேறாமல் இருந்த சூழ்நிலை தற்போது இந்த ஆண்டு நடைபெற்று முடிந்திருக்கூடிய சென்னையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் இரண்டாவது இடத்தை தமிழகம் பிடிச்சிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா 38 தங்கம், 20 வெள்ளி, 39 வெண்கலம் என 97 பதக்கங்களை வென்று இரண்டாவது இடமும், மகாராஷ்டிராவை பொறுத்தவரை 55 தங்கம், 48 வெள்ளி, 53 வெண்கலம் என 156 பதக்கங்களை வென்று முதல் இடத்தை பெற்றிருக்கிறாங்க. இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கூடிய 6 கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் 4வது முறையாக மகாராஷ்டிரா முதலிடத்தை பிடித்திருக்கிறது. முதல் முறையாக முதல் 3 இடங்களுக்குள்ள தமிழகம் என்பது முன்னேறிக்கிறது. கடந்த ஆண்டு 8வது இடத்துல கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு பிடித்திருந்தது. வெறும் 52 பதக்கங்களை மட்டுமே வென்ற சூழ்நிலை தற்போது 97 பதக்கங்களை வென்று தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பிடித்து இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது. பொங்கலி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.